மதிமுகம் தொலைக்காட்சியில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அரசாக தன் கொள்கை வழி நின்று செயலாற்றும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த கவர்னர் உரை அமைந்திருப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி கருதுகிறது. அதில் குறிப்பாக மாநிலங்களுக்கான சுயாட்சி என்ற தனது இலக்கினை எட்டவும் அரசியலமைப்பு சட்டத்தின் வழிமுறைகளை பின்பற்றி உண்மையான கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்தவும் இந்த அரசு உறுதியாக உள்ளது என்று குறிப்பிட்டுவிட்டு தேவைப்பட்டால் மற்ற மாநிலங்களுடன் சேர்ந்து இந்த பிரச்சனைகளை மத்திய அரசுக்குரிய அழுத்தங்களை கொடுக்கவும் வலியுறுத்தவும் செய்யும் என்கிற தனது அறிவிப்பினை திமுக அரசு மாநில அரசுகளுக்கு குறிப்பாக மாநில சுயாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்பதை இதன் ஊடாக உறுதி செய்திருக்கிறது. அதுபோன்று தமிழ்நாட்டின் வேலை வாய்ப்புகளில் மத்திய அரசு பணிகளில் முன்னுரிமை தருவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று அறிவித்திருக்கிறது. 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு உரிய கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தரும் என்று அறிவித்திருப்பது, அதுபோன்று ஈழத்தமிழர்களுக்கான சம குடிமை குடிமைசார் மற்றும் அரசியல் உரிமைகளை உறுதி செய்திட இலங்கை அரசை அறிவுறுத்துமாறு ஒன்றிய அரசை தொடர்ந்து இந்த அரசு வலியுறுத்தும் என்று கூறியிருப்பது, அதுபோன்று தமிழ்மொழியின் பெருமையை போற்றும் வகையில் தமிழ்மொழியை இந்திய அலுவல் மொழிகளில் ஒன்றாக அறிவிக்க ஒன்றிய அரசை வலியுறுத்துவோம் என்று இந்த ஆளுநர் உரையில் குறிப்பிட்டிருக்கிறது. அதுபோன்று பொருளாதாரத்தை தற்போது நலிவுற்றிருக்கிற இந்த பொருளாதார நிலைமையை சரி செய்வதற்கு இந்தியாவின் ஆகச்சிறந்த பொருளாதார நிபுணர்களையும் முன்னாள் இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னர் ரகுராம் ராஜன் அவர்களை கொண்ட குழு அமைக்கப்பட்டிருப்பது, அதுபோன்று உணவு தானியங்களை 2021-22 125,000 மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி இலக்கினை எட்ட இந்த அரசு முயற்சி மேற்கொள்ளும் என்பது, எல்லாவற்றுக்கும் மேலாக வேளாண் மக்களின் கோரிக்கையாக இருக்கிற வேளாண்மை என்று தனி ஒரு நிதிநிலை அறிக்கையை இந்த அரசு தாக்கல் செய்யும் என்று அறிவித்திருப்பது, வேளாண் விவசாயிகள் மக்கள் வயிற்றில் பால் வாக்குகின்ற ஒரு அறிவிப்பாக இதை தமிழக வாழ்வுரிமை கட்சி பார்க்கிறது. அதுபோன்று மீனவர் நலன், கச்சத்தீவு போன்ற நிலைகள் நீட்டு தேர்வை ரத்து செய்வதற்கு தொடர்ந்து அதனுடைய பாதிப்புகளை ஆராய்வதற்கு நீதியரசன் ஏ.கே. ராஜன் அவர்கள் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் சட்டம் இயற்றப்பட்டு தமிழக சட்டமன்றத்தில் குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்று உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று அறிவித்திருப்பது, இப்படி எண்ணற்ற தமிழக மக்களின் நலன் பயக்கின்ற பல்வேறு கோரிக்கைகளை உள்ளடக்கியதாக ஆளுநர் உரை இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக எல்லாருக்கும் எல்லாம் என்ற மாபெரும் சமூக நீதி தத்துவத்தின் அடிப்படையில் அனைவருக்குமான அரசாக இந்த அரசு இயங்கும். ஒரு கட்சியின் அரசாக இல்லாமல் மக்களின் அரசாக நடைபோடும். அனைத்து மக்களும் சேர்ந்து எமது அரசு என்று பெருமையோடு நெஞ்சம் நிறைந்து சொல்லும் வகையில் இந்த அரசு தனது பயணத்தை தொடரும் என்று ஆளுநர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு அறிவிப்புகளும் தமிழ் சமூகத்தின் நீண்ட நாள் கோரிக்கைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றுகிற ஒரு அறிவிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி பார்க்கிறது. அதற்கு தகுந்த இந்த ஆளுநர் உரை இடம்பெற்றிருக்கிற அத்தனை அம்சங்களையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வரவேற்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசுக்கு எங்களுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிஏவி குறித்து குறிப்புகள் இல்லை. இது குறித்து சட்டமன்றம் நடக்கின்ற காலங்களில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் கவனத்தை நாங்கள் ஈர்ப்போம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை. எல்லாவற்றையும் ஒரே ஆளுநர் உரையில் நாம் எதிர்பார்த்துவிட முடியாது. மாண்புமிகு முதலமைச்சரின் பதில் உரையில் இதற்கான பதில்கள் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதுபோன்று விடுபட்டிருக்கின்ற ஏனைய பிரச்சனைகளில் தொடர்ந்து மானிய கோரிக்கைகளின் ஊடாக தத்தமது அமைச்சர்கள் இதற்குரிய பதிலை தருவார்கள். கண்டிப்பாக இந்த அரசு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுகின்ற ஒரு அரசாக இருக்கும். கிட்டத்தட்ட 10,068 கோடி ரூபாய் செலவில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது. 10,068 கோடி ரூபாய் கொரோனா நிவாரண நிதியாக தமிழக மக்களுக்கு வழங்கியிருக்கிறது. ஆக இந்த அரசு மக்கள் அரசு, மக்களுக்காக இருக்கின்ற அரசு என்பதை ஒவ்வொரு நடவடிக்கையிலும் நிரூபித்திருக்கிறது. அதற்காக என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.